டயானா பிரின்ஸ் இறந்தார்கள். அவர்களுடைய திருமணத்தை ஏறக்குறைய 800 மில்லியன் பீப்புள் பார்த்தார். 1 மில்லியன் என்றால் 10 லட்சம், 800 மில்லியன் பேர் பார்த்ததாக வரலாற்றை கணக்கிடுகிறார். டயானாவுடைய திருமணத்தை அவர் இறந்து விட்டார். 12 ஆண்டுகள் கழித்து இறந்தார். அந்த இறந்த நிகழ்வை அடக்க சடங்கை அந்த கத்தீட்ரல் ஆங்கிலிக்கன் ஆங்கிலிக்கன்னா கோப்பாண்டவரை மட்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, மற்ற எல்லாம் நம்முடைய கொள்கைகள் நற்கரணை இருக்கிறது, பிளஸ் மத எல்லாவற்றையும் நம்பி கேட்கிறது. அந்த அரசியல் ஒரு மதத்தை ஆரம்பித்தாங்களா அப்பொழுது ஏறக்குறைய 2 பில்லியன் பீப்புள், 2 பில்லியன் முதல் வந்து பில்லியன், 2 பில்லியன் பீப்புள் பார்த்தாங்க. அப்பொழுது ஒரு பாடல் பாடப்பட்டது. அந்த பாட்டு என்னென்னா ரொம்ப ஒரு ஃபேமஸ் நம்ம இளையராஜா மாதிரி ஃபேமஸான சாங்ஸ்டர், பாட்டு பாடுறதுக்கு பேர் சாங்ஸ்டர், கம்போஸ் பண்ணியே பாடு. அந்த பாட்டு வந்து மெழுகுதிரி, காற்றிலே ஏற்றப்பட்ட மெழுகுதிரி, அதான் அதனுடைய பொருள், காற்றிலே ஏற்றப்பட்ட மெழுகுதிரி, குட் பாய் டியோ, குட் பாய் டியோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடும்போது அத்தனை பேருடைய கண்களிலும் நீர் வழிந்ததை அந்த குறிப்பு கூறுகிறது. இதில் இன்னொரு என்னவென்றால், இந்த பாட்டு யாருக்காக எழுதப்பட்டது என்றால், அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் மேர்லின் மன்றோ என்ற உலக அழகி, அவர் இறந்தபோது அதற்காக எழுதப்பட்ட பாடல். அதே பாடலை தான் டயானாவுக்கு பாடினார். எதற்காக இதை சொல்கிறீர்கள்? நிலையற்ற வாழ்வு, கோடிக்கணக்கான கோடி கோடி பேர் பார்த்தாலும் ரசித்தாலும் வாழ்வு நிலையற்ற வாழ்வு, அதுதான் காற்றிலே ஏற்றப்பட்ட மெழுகுதிரி என்று அந்த பாடல் அவருடைய வாழ்வை அறிவித்தது. எனவே செல்வத்தினால் வாழ்வு வந்து விடுவதில்லை, ஆனால் செல்வம் அவசியம். அவையார் கூட உடையாருக்கு, உடையாருடன் காசு சொல்ல, உடையவருக்கு உடையாருக்கு முற்றமும் சொந்தம், முற்றமும் இல்லாருக்கு மூடருக்கு, இல்லாரை மூடர் என்று சொல்கிறார், மூடருக்கு சுற்றமும் முற்றமும் என்று சொல்கிறார். பாருங்கள் என்ன அருமையான. அதனால் நாம் உழைக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும், பத்திரப்படுத்த வேண்டும், முன் யோசனையோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் சொந்தக்காரர்களுக்கே நாம் முற்றத்தில் நிற்க வைத்து பார்க்கப்படுவோம் என்பதுதான் அதனுடைய பொருள். இருப்பவர்களை முற்றத்தில் இருந்தவர்கள், முற்றத்தில் நிற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சுற்றமாக கொள்வோம் என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உழைக்க வேண்டும், அதிகமாக பலம் பெற வேண்டும். அதில் தவறி கடவுள் மைய, மற்றவர் நலன் மைய சிந்தனைகள் கொண்டவர்களாக நாம் வாழ இந்த ஜபத்தை சொல்லி ஜெபிப்போம்.